வணக்கம். ராகேஷ் ஜின்ஜன்வாலாவோட சக்ஸஸ் ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். 5000 ரூபீஸ் வச்சுக்கிட்டு எப்படி அவர் 20,000 crores பில்லியனரா மாறினாரு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல ராகேஷ் ஜின்ஜன்வாலா வந்து சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டரா இருக்காரு. 2020 லிஸ்ட்ல 4th ரேங்கிங்ல 54th பொசிஷன்ல ரிச்சஸ்ட் பர்சனா இருக்காரு. இந்தியாவோட வாரன் பஃபெட் யாருன்னா அது ராகேஷ் ஜின்ஜன்வாலா தான். ராகேஷ் ஜின்ஜன்வாலாவோட சக்சஸ்க்கு என்ன காரணம்? அதுக்கு அவரோட சைல்டுஹுட்ல இருந்து பார்த்தா அவர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்தவர். அவங்க அப்பா வந்து ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவங்க அம்மா வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு நாள் அவங்க அப்பாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட ராகேஷ் ஜின்ஜன்வாலா வந்து ஏன் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஏறுது இறங்குது ரொம்ப அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகுதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியோட நியூஸ் எதனா வந்துச்சுன்னா அன்றைக்கி அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து நிறைய ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. அவருக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி இருந்த ஆர்வம் இன்னும் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் பெருசானக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட நான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்க போகிறேன்னு கேட்கும் போது அவங்க அப்பா நீ எது பண்ணுறதாலும் பண்ணு, ஆனால் எதுனா கிராஜுவேஷன் படிச்சு முடி அப்படின்னாரு. ஸோ அதனால ராகேஷ் ஜின்ஜன்வாலாவும் மும்பை சென்டம் காலேஜில் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்து 1985 கிராஜுவேஷன் ஆனார். அதுக்கப்புறமா அவங்க அப்பா நீ எது பண்ணுறதாலும் ஓகே, ஆனால் வந்து மணி என்கிட்ட கேட்காத என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கேட்காதன்னு சொல்லிடுறாரு. ஜஸ்ட் ஒரு 5000 ரூபீஸ் கொடுக்குறாரு. அந்த 5000 எடுத்துக்கிட்டு ராகேஷ் ஜின்ஜன்வாலா மும்பைக்கு கிளம்புறாரு. அங்கே தான் அவரோட ஷேர் மார்க்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. மும்பைக்கு வந்தக்கப்புறம் அவரோட பிரதரோட ஹெல்ப்பால் அங்கே ஸ்டே பண்ணுறாரு. ஸோ அப்போ அங்கே வந்து என்ன பண்ணுறது, நம்ம கிட்ட 5000 ரூபீஸ் தான் இருக்குது, அதை வச்சு நம்ம எப்படி ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ அவங்க பிரதர் ஹெல்ப்பால் ஒரு கிளைண்ட் வந்து 2,50,000 லோன் தரதா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கிளைண்ட்டும் 5 lakh லோன் தரதா இருந்தாங்க. இப்போ ராகேஷ் ஜின்ஜன்வாலா கிட்ட 7,50,000 ரூபீஸ் இருக்குது. இப்போ கேபிட்டலும் இருக்குது. இப்போ அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு அவர் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அவரோட ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாடா டீ 43 ரூபீஸில் 1986 வாங்கி 143 ரூபீஸில் 1989 விற்றாரு. 3 இயர்ஸ் ஸ்பேனில் அவரோட 5000 ரூபீஸ் வெல்த்லேருந்து 50 lakh வெல்த்தாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு எந்த கம்பெனியில் அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சீசாகோவை வந்து ரொம்ப கம்மியான விலையில் ட்ரேட் ஆயிருந்துச்சு. ஸோ 24 லேருந்து 25 ரூபீஸ்க்குள்ள. ஸோ அதை பார்த்து அந்த கம்பெனியை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு 1 crore வெல்த்தாக அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணார். 3 to 4 times அவருக்கு ப்ராஃபிட் கிடச்சிது. ஸோ அவரோட வெல்த் வந்து 50 lakh 2.5 crore வரைக்கும் அதே இயரில் மாறிடுச்சு. 1989 விபி சிங் கவர்மெண்ட்டோட பட்ஜெட் வந்து மார்க்கெட்டுக்கு சாதகமாக இருக்காது அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பட்ஜெட் வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் நடந்துச்சு. ராகேஷ் ஜின்ஜன்வாலாவோட கட்ஸால விபி சிங் வந்து பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் கொண்டவர், அதனால பட்ஜெட் வந்து பிஸ்னஸ்க்கு எதிராக இருக்காது அப்படின்னு யோசிச்சு எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னு யோசிச்சு நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அதே மாதிரி பட்ஜெட்டும் வந்து சாதகமாக இருந்துச்சு, மார்க்கெட்டும் நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. அவரோட வெல்த் வந்து 2.5 crorelirundu 50 crore மாறிடுச்சு 1990. அவர் நிறைய அனலைஸ் பண்ணி அவரோட டிசிஷன் கரெக்டாக இருந்ததுனால தான் பட்ஜெட்டில் வந்து அவருக்கு அவரோட வெல்த் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. எப்பவுமே வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் தான் பண்ணுவார். ட்ரேடிங்கில் வர ப்ராஃபிட் வச்சு அவர் வந்து இன்வெஸ்டிங் பண்ணுவார். ஒரு ரேர் என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணார். அந்த கம்பெனி எப்படி வந்துச்சுன்னா ராகேஷ் ரேகா அப்படின்ற அவரோட பேரும் அவரோட ஒய்ஃப் பேரும் ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 letters வச்சு ரேர் என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணார். அந்த கம்பெனி எல்லாமே வந்து ட்ரேடிங் பார்த்துக்கும், அவர் வந்து இன்வெஸ்டிங் பார்த்துப்பார். நிறைய இன்வெஸ்டிங் பண்ணார். அதுக்கப்புறமா டைட்டன் கம்பெனி, லூபின், பராஜ் அப்படின்னு நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அவரோட வெல்த் வந்து இப்போ 2018 20,000 crores மாறிடுச்சு. அவருக்கு நிறைய ப்ராஃபிட் தான் கிடைச்சிதா அப்படின்னு இல்லை, நிறைய லாஸும் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் MRVL, DHFL, ஜார்ஜ் அப்படின்னு நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அவருக்கு லாஸும் ஆச்சு. அதை பற்றி அவர் கவலைப்படல. ஒரு ஷார்ட் டைமில் ஒரு ப்ரைஸ் ஏறதும் டிக்ரீஸ் ஆகுறதும் அவர் கன்சிடரே பண்ணல. ஒரு கம்பெனியை வந்து ஃபண்டமெண்டல் தான் பார்த்தாரு. அந்த ஃபண்டமெண்டல், பேக்ரவுண்ட் அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை வாங்கினாரு. லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணி இன்வெஸ்டிங் பண்ணி ப்ராஃபிட் எடுத்தார். இந்தியா சைட் பார்த்தா இந்தியாவோட GDP வந்து ஒரு நல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ராகேஷ் ஜின்ஜன்வாலாவோட ஸ்டோரி உங்களுக்கு இன்ஸ்பயர் ஆச்சுன்னா ராகேஷ் ஜின்ஜன்வாலா மாதிரி நல்லா அனலைஸ் பண்ணி கரெக்டான டிசிஷன் எடுத்து சக்ஸஸ் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.